நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, இளவரசர் துரியோதனன் தம்மை காண அனுமதி வேண்டுகிறார். இளவரசர் துரியோதனனா? அனைவரும் செல்லுங்கள். நான் என்ன தவறிழைத்தேன் துரியோதனா? என்னை காண்பதற்கு அனுமதி கோரி ஏன் தலைகுனிய வைக்கின்றாய்? இதுவே முறையாகும் கர்ணா. கர்ணன் அல்ல, அங்க தேசத்து அரசன். இன்று முதல் என்றும் உன்னுடைய அனுமதி பெற்றே பிரவேசிப்பேன். அதுவே அரசகுலத்தின் வழக்கம். என்றும் உன் சிரம் உயர்ந்து நிமிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் என் சிரம் என்றும் தம்மை வணங்கி தாழ்ந்திருக்கும். எங்கும் உருளும் சுதந்திரம் சக்கரத்திற்குண்டு. ஆனால் அதுவே ரதத்தோடு இணைந்தால் அது தன்னையே ரதத்திற்கு அர்ப்பணிக்கிறது. இல்லையெனில் ஒரு குயவனுடைய ஆணைகளுக்கு அடிபணிந்து மட்பாண்டங்களை தயாரிக்க உபயோகப்படுகிறது. வாழ்வில் ஒன்றை என்னால் மறக்க இயலாது. என்னுடைய இந்த ஸ்தானமானது தம்மால் தான் பிராப்தம் பெற்றதாகும். இந்த அங்க தேசத்தையே தமக்கு சமர்ப்பிப்பேன். ராஜ்யத்தை சமர்ப்பிப்பாயா? அது உன்னுடையதே அல்லவே. உன்னால் வேறென்ன தர இயலும்? எனது இன்னுயிரையும் நான் தருவேன். மாவீரன் இன்னுயிரை துச்சமாக மதிப்பவன் கர்ணா. உன்னால் வேறென்ன தர முடியும்? எனது சமர்ப்பணத்தை பரீட்சிக்கின்றாயா? யாரை முழுமையாக நம்பியிருந்தேனோ அந்த தந்தையே இன்று என் சிந்தனையில் நிந்தையை விளைவித்தார். ஆகையால் நான் முதல் முறையாக அனைவரையும் பரீட்சிக்க முடிவெடுத்து எனக்கு நீ என்ன வழங்குவாய்? எனது மாதா பிதாவையே நான் தமக்காக தியாகம் செய்து விட்டேன். தர்மத்தை தியாகம் செய்வாயா? தர்மமே எனது வாழ்வில் தடையாக விளங்குகிறது கர்ணா. அந்த தர்மத்தை நீ தியாகம் செய்வாயா? தர்மத்தை விட்டு விலகிச் செல்வதால் இதுவரை எவரும் லாபம் பெற்றதில்லை இளவரசே. இந்த பதிலையே நீ அளிப்பாய் என்றெண்ணினேன். சற்று பொறுங்கள். ஆனால் துரியோதனனின் ஆணைகளை ஏற்பேன் என்று சங்கல்பம் செய்தவன் நான். அதை செய்வதை நான் தர்மமாக எண்ணுகிறேன். அஸ்தினாபுரத்திற்கு எதிராக போர் தொடுத்துச் செல்வோம் அரசே. போர்க்களத்தில் பாண்டவரை நாம் மாண்டவராக்குவோம். தங்களின் முடிவென்ன? நான் முடிவெடுத்து விட்டேன் கர்ணா.
ராஜகம்பீர அஸ்தினாபுரத்து அரசர் வருகிறார். மகனே யுதிஷ்டிரா. பணிகிறேன் அரசே. ஆயுஷ்மான் பவ, உத்தரவிட்டிருந்தால் தம்மை காண நானே ஓடோடி வந்திருப்பேன். அர்ஜுனன் அண்ணா, அண்ணனை நினைக்கும் பொழுது எனக்குள் ஐயம் தோன்றுகிறது. நீ தர்மத்தின் அடையாளமாவாய் மகனே. சற்று சிந்தித்துப்பார். துரியோதனன் அஸ்தினாபுரத்திற்கு எதிராக செயல்பட துவங்கினால் ராஜ்யத்தின் அரசரின் நிலை என்னவாகும்? துரியோதனனை எதிர்த்து நிற்பதற்காக தாம் சேனையை திரட்ட வேண்டும். திரட்டிய சேனையை வழி நடத்தப் போவது கங்கை புத்திரனாவார். பகவான் பரசுராமராலேயே வெல்ல இயலாத சிறந்த வல்லமை படைத்த கங்கை மைந்தன். உருவான இந்த இன்னலில் நான் எனது புத்திரர்களை தானமளிக்க வேண்டுமா? சிந்தித்துப்பார். இளவயது மகனை பறிகொடுக்கும் தந்தையின் வாழ்வானது நரக வாழ்வாக மாறிவிடுகிறது. மீளா நரகமாகும் அது. நான் என்ன பாவம் செய்தேனோ, என் வாழ்வும் அவ்வாறு மாறப்போகிறது. ஆம் யுதிஷ்டிரா, எனக்கான தம் ஆணை என்ன? ஆணையா? இல்லை, இது ஆணை அல்ல. இது எனது இது என் ஆசையாகும் மகனே. மனக்கொதிப்பால் தவிப்பினில் வாடும் இந்த அரசனுக்கு நீ ஆறுதல் வழங்க முடியும். அஸ்தினாபுரத்தின் யுவராஜனாக உன்னை அறிவிப்பது என்னுடைய தர்மமாகும். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் மகனே, நாடாளும் அரசன் ஆனந்தம் பெறுகின்ற ஒரு நல் முடிவை எடுக்க வைப்பது உனது தர்மமாகும். ஒருவேளை நீயாகவே துரியோதனனுக்கு சாதகமாக யுவராஜ பட்டத்தை விட்டுக் கொடுத்தால் அஸ்தினாபுரத்தில் தர்மம் நிலைக்கும், எவ்வித இன்னலும் நேராது. நன்றாக சிந்தித்து முடிவிடும் மகனே. நன்றாக சிந்தித்து முடிவிடு மகனே. அர்ஜுனன் சகாதேவன் வருகிறார்கள். அவர்களோடும் கலந்து ஆலோசி. எவ்வித ஆலோசனைக்கும் அவசியம் இல்லை அரசே.
தாம் முதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லையும் அண்ணன் ஆணையாக சிரமேற்பார். யாம் அதையே உத்தரவாக கருதுவோம். தாம் எமக்கு அனுமதி அளித்தால் சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறோம். கேள். மழைக்காலத்தின் துவக்கத்தில் ஆளும் அரசன் முதலில் நிலத்தில் கலப்பையை இடுகிறான். அதை முதல் யாகம் என்பார்கள். ஆனால் அதன் தாத்பரியம் எனக்கு புரியவில்லை அரசே. இதில் விளங்காமல் இருக்க ஏதுமில்லையே அர்ஜுனா. இருப்பினும் உனக்கு நான் விளக்குகிறேன். விவசாயம் நடக்கும் போது பற்பல ஜீவராசிகள் கொல்லப்படுவது உண்மையாகும். அரசன் அச்செயல் மூலம் அந்த தோஷத்தை தனதாக்கிக் கொள்கிறான். நாடாளும் அரசனுடைய அவ்வாறொரு செயலால் நிச்சயம் அவனுக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அதை அவன் நரகத்தில் அனுபவிப்பான் மகனே. நரக தண்டனை கிடைக்கும் அப்பணியே ஏன் அரசன் நிகழ்த்த வேண்டும்? அர்ஜுனா, நரக தண்டனைக்கு பயந்து அரசன் அச்செயலை செய்யாது விடுத்தால் சமுதாயமே பசியில் வாடும். அதோடு சூழ்ச்சி செய்வதென்பது ஒரு அரசனுடைய சூழ்ச்சி செய்துதான் அரசாள வேண்டுமா? அறவழியிலும் ஒரு அரசன் தன் பிரஜைகளை நல்வழிப்படுத்தலாம் அல்லவா? தர்மத்தின் வழியில் நடப்பவன் அல்லவா ஒரு அரசன்? யுதிஷ்டிரா, நாளை பொழுது விடிந்தவுடன் ராஜசபையில் உனக்கு யுவராஜ பட்டம் சூட்டப்படும். வஸ்திரத்தை ஏன் என்னிடம் அனுப்பினீர்கள்? பரீட்சிப்பதற்காக. உனது மகன் யுவராஜனாக மாறும்போது இந்த ராஜ உடையானது அவனுடைய தோள்களில் சூட்டப்படும்.
தேர்ந்தெடுப்பாயாக. உண்மைதான் அக்கா, ஆனால் அந்த அதிகாரம் மகாராணியான தங்களுடையது. ஆனால் கண்களிருந்தும் காணாதவள் அல்லவா நான்? இக்காரியத்திற்கு என்னை விட சிறந்தவள் நீயாவாய். இதில் அதிகாரத்திற்கு இடமில்லை, யோகிதையே முக்கியம். அக்கா, என் குமாரர்கள் ஈட்டிய பெரும் வெற்றியால் வேதனைப்படுகிறீர்களா? உன் புதல்வர்கள் பெற்ற வெற்றி என்னை எவ்விதத்திலும் நிந்திக்கவில்லை. ஆனால் எனது புதல்வர்களின் தோல்வியானது என் மனதை வேதனைப்படுத்துகிறது. தமது மகன் துரியோதனனை யுவராஜனாக்க ஆசை கொண்டீர்களா? இல்லை குந்தி, நான் அரசியாவேன். ராஜ்யத்தின் நன்மைக்காக எதுவாயினும் அதை நான் மனமாற ஏற்பேன். ஆனால் நான் தாயும் ஆவேன். என் புதல்வனின் மகத்துவமானது நிறைவு பெறாமல் இருந்தால் அந்த வேதனையானது மனதினை பீடிக்கத்தானே செய்யும் குந்தி. புறப்படு குந்தி. யுவராஜ பட்டாபிஷேக முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. நடக்கவிருக்கும் சுப நிகழ்வானது இருவருக்கும் இடையே எதற்காக ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டது? இருவர் மனமும் வேதனை கொண்ட சமயத்தில் ஒற்றுமையோடு இருந்தோம். தற்போது உன் வாழ்வில் சுகம் பெருகவிருக்கிறது குந்தி. துக்கம் ஒற்றுமையை விளைவிக்கும், மேலும் சுகம் வேற்றுமையை விளைவிக்க வல்லது. பணிகிறோம் மகாராஜா, பணிகிறோம் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. பணிகிறோம் மகாமந்திரி. நீடூழி வாழ வேண்டும். பணிகிறேன் குருதேவா. ஆயுஷ்மான் பவ. ஓம் பூர்வத்சுவ தத்ஸோ விதுர வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம்.
தத்ச விதுரவரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். புறப்படுங்கள் இளவரசே.